ஹாய் 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 மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழையில சேனலில் என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா, சண்டே விருந்து அதாங்க பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டை என்ன சமையல் செஞ்சோம் அதுதான் விலாகு. அசத்தலாக இருக்க போகுது குக்கிங்கு. ஒரே எங்கள் வீட்டில் வந்து இந்த சண்டே வந்து இந்த வாரம் வந்து சண்டேக்கு வந்து எரா ஸ்பெஷல் சண்டே இது அப்படின்னு தான் சொல்லணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வந்து சண்டேக்கு வந்து என்ன செஞ்சிட்ருக்கேன்னா, எறா தொக்கு தான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ வந்து இன்றைக்கி என்ன பிளானுனா வந்து எறா ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். கூடவே வந்து சாதம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சாம்பார் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு. மீன் குழம்பும் நான் வந்து மீன் வந்து வவ்வால் மீன் எடுத்துகிட்டு வந்தேன். வவ்வால் மீனும் எறாவும் எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் வந்து இன்றைக்கி வந்து எறா மீன் எல்லாமே ஒரே சீ ஃபுட் ஐட்டமாக தான் இருக்க போகுது. ஸோ எறா தொக்கு நான் மார்னிங்கே எழுந்து செஞ்சிட்டேன். ஏன்னா வந்து சாதம் வெடிச்சிட்டேன் நான். அதனால் வந்து கொஞ்சம் எறா ஃபஸ்ட்டு செஞ்சிட்டோன்னா கொஞ்சமாக கடாய் சோறு போட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிற அந்த பிளானில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு எறாவை செஞ்சேன். அதனால தான் நான் இறவை செஞ்சு எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். கொஞ்சம் இந்த விலாக் எடுக்கிற இந்த கேப்லேயே கொஞ்சம் சாதம் போட்டு கடாய் சோறும் நான் சாப்பிட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்யணும்னா, ஃப்ரைட் ரைஸ் தாங்க செய்யணும். ஸோ அதனால் வந்து மீதி கொஞ்சம் இறா இருந்தது அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப வந்து பொறுமை என்னென்னா, இந்த வெஜிடபிள் கட் பண்ணுறது தாங்க. ஸோ எவ்வளோ எவ்வளோ நம்ம வந்து ரொம்ப நறுக்குன மாதிரி ரொம்ப தூள் தூளாக நம்ம கட் பண்ணுறோமோ அவ்வளோ அவ்வளோ வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்க்கும் போது நம்ம லாஸ்ட்டாக அந்த ஃபினிஷிங் பண்ணும் போது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப ரொம்ப பெருசு பெருசாக அரைஞ்சி போட்டிங்கன்னா எல்லாம் முழுசு முழுசாக அப்படியே தெரியும். ஸோ வந்து அந்த சாப் பண்ணுறத ரொம்பவே மையூட்டாக பண்ணணும். அதனால் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எறா எடுத்தலைங்க. ஸோ வந்து எறா, கோஸு, கேரட்டு, பீன்ஸு, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம் கொஞ்சமாக இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வந்து மீதி கொஞ்சம் இறா இருந்தது அதை நான் ஓரமாக எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து எதுக்கு நிறைய லேடிஸுக்கு வந்து இப்போ நான் பேசும்போது தோணும், கொஞ்சமாக நான்வெஜ் நம்ம எடுத்து வச்சோன்னா அந்த வார நாளில் வந்து என்னைக்குன்னா ஒரு நாள் குழம்பு கொஞ்சம் இறா குழம்பு, இல்லை கொஞ்சமாக சிக்கன் எடுத்து வச்சோன்னா கொஞ்சம் சிக்கன் குழம்பு, மட்டன் எடுத்து வச்சோன்னா கொஞ்சமாக மட்டன் குழம்பு, அப்படி ஓடும். நடுவில் ஒரு புதன்கிழமை நம்ம அப்படி செஞ்சோன்னா கொஞ்சம் வந்து எப்போவுமே வெஜிடபிளாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் லைட்டாக நான்வெஜ் வாடகை நம்ம ஆளுங்களுக்குலாம் காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சமாக எடுத்து வச்சேன். அதனால் வந்து ஒரு ரொம்பலாம் எடுத்து வைக்கேன், கொஞ்சம் தான் எடுத்து வச்சேன். ஸோ இதோட கொஞ்சம் உருளைக்கிழங்கோ இல்லை ஏதாவது ஒன்று போட்டு நான் செய்வேன். யூஸ்வலாக குழம்புல எறா உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு செய்வேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் மட்டும்தான் செய்யணும் எனக்கு வந்து. அதனால் அது மட்டும் நான் லாஸ்ட்டாக செஞ்சுக்கலான்னு வச்சுட்டேன். இந்த இதிலே வந்து நான் பருப்பு சாம்பார் நிறைய வ்ளாகில் நான் காட்டிட்டனால அந்த எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத நான் காட்டலை. அந்த எறா க்ளீன் பண்ணும் போதே கொஞ்சமாக வந்து சாம்பார் வச்சேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக நான் சாதம் எடுத்தலைங்க, அதனால தான் அதில் வந்து சாதம் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் நான் போட்டு கொஞ்சம் சாப்பிட்டேன். மீன் குழம்பு வந்து ஒவ்வால் மீன் எடுத்தேங்க. அந்த மீன் இது தான் நான் கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நான் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சுருக்கிறேன். ஏன்னா வந்து தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து இவ்வளோ எண்ணெய் தேவையில்லை, கொஞ்சம் எண்ணெய் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இது நாங்கள் வந்து மீன் குழம்பு வந்து பொதுவாக வந்து ஒரு ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்லாங்க. அந்த ஐடியாவில் தான் கொஞ்சம் நான் அதிகமாக செஞ்சேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் மட்டும்தான் செய்யணும். ஸோ அதனால் வந்து அதுக்கு தான் கடாய் வச்சுருக்கிறேன். ஒன்று ஒன்றா வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு என்னென்னலாம் ஆட் பண்ணமோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டக்குன்னு செய்ய வேண்டியதுதான். யூஸ்வலாக வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் வேக வைக்கணும். உங்களுக்கு வந்து சில பேர் வந்து சுடுதண்ணில் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சிக்கன் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஆனால் எறா ஃப்ரைட் ரைஸ் வந்து அப்படி கிடையாதுங்க. நம்ம வந்து இந்த கடாயிலேயே வந்து எறா வந்து ஒரு 4 மினிட்ஸ்லேயே வெந்துடும். அதனால் அதுவே போதும். இது என்ன கிளிப்பிங்ஸ்னு நீங்கள் பார்க்குறீங்களா? என்னடா அது, ஏதோ ஃப்ரைட் ரைஸ்னால் திடீர்னு வேறு ஏதோ கிளிப்பிங்ஸ் காட்டுறான்னு யோசிக்காதீங்க. இது வந்து நான் ரீசெண்டாக இது வந்து இந்த வாரம் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஒரு சிப்பி கப்பு வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக. எங்கே போனாலும் வந்து கொஞ்சம் ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் எங்கன்னா ட்ராவல் பண்ணோம்னா காஃபி குடிக்கணும் போல் இருக்குது. இங்கெல்லாம் நம்ம ஊர் மாதிரி வந்து என்ன சொல்லுறதுன்னா காஃபி கடை டீ கடை போட்டு யாரும் வச்சில்லை. எந்த அண்ணாவும் இல்லை, யாரும் வந்து டீ கடைலாம் இங்கே கிடையாது ரோட்டு ஓரத்தில் இங்கே வந்து. அதனால் வந்து சரி காஃபி வந்து குடிக்கிற போல இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இது வந்து பாட்டில் மாதிரி வாங்கினேன். இதில் வந்து காஃபி ஊற்றி வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து நம்ம வந்து சில பேருக்கு வந்து ஜூஸ் குடிக்கிற ஹேபிட் இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்களும் ஜூஸும் நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா கோல்டோ ஹாட்டோ ரெண்டுமே 12 ஹவர்ஸ்க்கு வந்து அப்படியே இருக்கோங்க. கோல்டு ஊற்றி வச்சாலும் நீங்கள் கோல்டு ஐஸ் கட்டி போட்டு இதில் வச்சாலும் 12 ஹவர்ஸ்க்கு அப்படியே இருக்கும். அதே மாதிரி ஹாட்டு நீங்கள் காஃபி நல்லா சூடாக போட்டு வச்சாலும் 12 ஹவர்ஸ்க்கு வந்து அப்படியே இருக்கும். நான் வந்து எல்லா டெஸ்ட்டுஸ்லாம் ஒன்று எடுத்து ஒரு 3 நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இது பேக்கே வந்து கம்ப்ளீட்டாக பிரித்தேன் ரெண்டு இது. இது வந்து ஆக்சுவலாக வந்து வேல்யூ பேக். இது வந்து கிளியரன்ஸ் ஆஃபரில் வந்து நான் சாம்ஸ் கிளப்பில் வாங்கினேங்க.
அதுதான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஸோ வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து அங்கே ஆகிட்டுருக்கு. நான் ஏற்கனவே வந்து ஃப்ரைட் ரைஸ் வ்ளாக் வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நீங்கள் யாராவது ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நான் இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனில் நான் செட் பண்ணி வைக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்படி செய்கிறதுங்கிறது நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. பட் எங்களுக்கு வந்து சண்டே விருந்து வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. இன்னும் வந்து சாப்பிட்ற வேலை பெண்டிங் தான், அது மட்டும்தான் பெண்டிங்கு. ஸோ யூஸ்வலாக வந்து இந்த சண்டே விருந்தினாலே வந்து குக்கிங் பண்ணுறதுலாம் நிறைய காட்டுவேன். ஸோ நிறைய அதுவே பார்த்து 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 போர் அடிக்குமேங்கிறதுக்காக தான் இந்த ஐட்டம் நான் வந்து காட்டலாங்கிறதுக்காக தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இது வந்து வேல்யூ செட்டு. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடலில் வந்து மூடி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து உறிஞ்சி குடிக்கிற மாதிரி, இன்னொன்று வந்து அண்ணாந்து குடிக்கிற மாதிரி. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க அந்த மூடி. ஸோ மொத்தம் வந்து ரெண்டு பாட்டிலு ரெண்டு மூடி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அந்த ஊர் அந்த நடுவில் அந்த உறிஞ்சிறது இருக்கலாங்க, அது போயிட்டாலும் வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க. அது க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரெஷ்ஷு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இந்த வந்து க்ரே கலரில் இருக்கலாங்க. இதே மாதிரி இன்னொன்று வந்து க்ரேவும் பிங்க்கும் கலந்த மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து எனக்கு என்னுடைய ஃபேவரட் கலர் வந்து பிங்க்கு. இந்த தெரியல, நான் உங்கள் கூட ஷேர் பண்ணனா இல்லையாங்கிறது தெரியல. என்னுடைய ஃபேவரட் கலர் வந்து பிங்க்கு. ஸோ யூஸ்வலாக வந்து இதனால் வந்து நான் பிங்க் கலரில் வந்து கண்ணை மூடி எடுத்துருவேன் எந்த ஒரு ஐட்டம். அதுவும் வந்து பிங்க்லேயே நிறைய இருக்குங்க, கொஞ்சம் பேபி பிங்க் நிறையா சொல்லுவாங்க. ஸோ வந்து எனக்கு இந்த பிங்க் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதுவும் அது மாதிரி கிரே கலந்த மாதிரி ஒயிட் ஃப்ளவரில் இருந்தனால இது வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த கிரே கலர் வந்து என் ஹஸ்பண்ட் தலையில் கட்டிடலான்னு இருக்கிறேன். இந்த ஃப்ளவர் வச்ச இந்த பிங்க் கலரை எனக்கு எடுத்துக்கலான்னு இருக்கிறேன். அதனால் வந்து ரெண்டு இது. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா $12ங்க. ஸோ வந்து நீங்கள் அப்படியே கேல்குலேட் பண்ணி நீங்கள் ரூபீஸில் கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு பாட்டிலோட ப்ரைஸே வந்து $12 விற்கிறாங்க. பட் இது வந்து கிளியரன்ஸ் ஆஃபரில் வந்துச்சு, ஏதோ $5 ஏதோ ஆஃபரில் இருந்துச்சு, சாம்ஸ் கிளப்பில் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் வாங்கினது இது, அதனால் வந்து இது எடுத்துக்கிட்டேன். ஸோ ரெண்டு பாட்டில் $12. ஸோ கணக்கு போட்டால் வந்து ஒரு பாட்டில் வந்து $6 தான். ஸோ எவ்வளோ சேவிங்ஸ் பாருங்களேன். இது வந்து பாட்டில் நல்லா பெருசுங்க, நல்லா நமக்கு வந்து ஒரு நல்லாவே வந்து ஒரு 2 லிட்டர் தண்ணியும் நல்லா தாராளமாக இதில் பிடிக்கிற அளவு நல்ல பெரிய பாட்டில் தான் அது. ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு பாட்டில் ரொம்ப ஓவர் சைஸாக இருக்கிற மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ இவ்வளோ இதுவும் நம்ம ஊற்றி வைப்போமா அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. ஸோ வந்து இன்றைக்கி வந்து சண்டே விலாக் வந்து ரொம்பவே வந்து அப்படியே கொஞ்சம் கதையெல்லாம் பேசி ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய குக்கிங் இது வந்து நான் காட்ட முடியல. ஸோ நான் பிஸி குக்கிங்காக இருந்தனால வந்து கொஞ்சம் வந்து அந்த கிளிப்பிங்ஸ் அவ்வளோவா எடுக்கலை. இந்த சண்டே விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.